हेलो ब्रदर्स, वेलकम பேக் டு ஸ்மார்ட் தமிழ்। ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக காலைல ஒரு ஈவெண்ட் வந்துச்சு। ஸோ கட்டானா பேஸ் பண்ண ஈவெண்ட்டு, ஸோ ஆக்சுவலாக லெஜெண்டரி கட்டானாஸ் நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு। ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசலாம்। அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கட்டானா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு। ஆக்சுவலாக க்ளூவால் பார்ட்டின்னு ஒன்று விட்டுருக்கானுங்க। ஸோ அதே மாதிரி எல்லா சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா கட்டானா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கானுங்க। அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்। ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லூடோ ஈவெண்ட் யாருக்குமே ஓப்பன் ஆகலை, நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை, யாருக்குமே இல்லை, நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க। அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்। இன்கேஸ் பக்காக இருந்துச்சு அப்படின்னா, ஃபியூச்சரில் இது மாதிரி ஏதாவது பக் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் சாந்திரேஷனுக்காக தான்। ஸோ ஓகே கைஸ், இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வருது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்। ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்। அதுவும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆலக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்। ஸோ நம்ம சேனல் நடக்கிற ஒரு சில்ல ஆலக் கிவ்வே, ஸோ அதில் வின் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க। ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆலக் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம்। ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிசல்ட் இருக்குது। ஸோ உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகல அப்படின்னா வேறு ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்। ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு லூடோ ஈவெண்ட்। ஓகே, இன்கேஸ் ஏன் லூடோ ஈவெண்ட் இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஈஸியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க। இது ஒரு ஈஸி ஈவெண்ட்டு, ஸோ அதனால் எல்லாருமே இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க। ஸோ நான் வேணா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன்। ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒர்க் ஆகுது। ஸோ கரெக்டான டைஸை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக டைஸ்லாம் மூவ் ஆகுது। பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பட்டன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு। கண்டிப்பாக ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ அந்த ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள்। அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரௌசருக்குள்ளே போகும்। ஸோ உங்கள் நேட்டிவ் ப்ரௌசரோ இல்லை க்ரோம் ப்ரௌசரோ, ஸோ எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ப்ரௌசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும்। ஸோ அந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட்டை நீங்கள் வெப் ப்ரௌசரில் கூட ஓப்பன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது। பட் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஃப்ரீ ஃபயர்லேயே ஓப்பன் ஆகுன்னு அர்த்தம்। ஸோ இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா சின்ன பக் இருக்குது। ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து இன்னும் டைம் இருக்குது, ஒன்றும் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக 4 ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கலாம்। அதுவும் இல்லாமல் நீங்கள் கலெக்ட் பண்ணுற ராக்கெட் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கும்। ஸோ நாளைக்கெல்லாம் போனால் எக்ஸ்பயர்லாம் ஆகாது, ஸோ அதனால் பயப்படாமல் இருங்க। ஸோ இன்கேஸ் க்ரோம் ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஏதோ ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது। 4 பண்டிலுமே ஒர்த்தானது, ஸோ 4மே எடுத்துக்கலாம்। முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ராயல் வச்சுரும், அதுவும் 10 தராங்க, கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ட்ராகனோக்கு சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது। ஸோ ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டானா பார்ட்டி பற்றி தான்। ஸோ ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்। ஓகே ரைட், ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பின்னும் இருக்குது, அதை போட்டு எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்। ஆக்சுவலாக இந்த கட்டானா பார்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் மட்டும் இல்லை, எல்லா சர்வர்லையுமே விட்டுருக்கானுங்க। அதெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம சர்வரில் எப்படி இருக்குது அப்படின்ற மேட்ரு எனக்கு சொல்கிறேன்। பட் நம்ம சர்வருக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஃப்ரீ ஸ்பின், இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் பாருங்கள்। ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின், ஸோ 500 டைமண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட், ஸோ அந்த லெஜெண்டரி கட்டானா உங்களுக்கு கிடைக்கும்। ஸோ 500 டைமண்டு என்னோடய ஃப்ரீ ஸ்பின்னில் ஏதோ டப்பா கொடுத்துறானுங்க। ஸோ வாங்க இருக்கிற மிச்ச அப்டேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஈவெண்ட் வேறு சர்வரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு ரவுண்ட் பார்க்கலாம்। ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு கட்டானாவோட ஈவெண்ட் வந்துச்சு இல்லையா, ஸோ அதே ஈவெண்ட் எல்லா சர்வருக்குமே வந்திருக்கு, ஒரு சர்வர் கூட மிச்சம் வைக்கல। ஸோ ஆக்சுவலாக அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்। ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் கட்டானா ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் எல்லாமே கட்டானாவாக இருக்கும், பட் இவங்களுக்கு அப்படி இல்லை, ஒயிட் ஈகிள், ஸோ எமோட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புது டைப்பாக ஒரு கிரைனேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த அந்த இது கொடுத்துருக்கானுங்க, ஸோ அந்த பேட்டுக்கான ஸ்கின்னு, ஸோ அதெல்லாமே இருக்குது। பட் இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 10 சூப்பர் ஸ்பின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டானா வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க। பட் நம்மளதில் வந்து 5 தான் இருக்குது, ஸோ 5னா 500 டைமண்டே முடிஞ்சிடும்। பட் இது வந்து 1000 டைமண்ட்ஸ் நீங்கள் 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வழக்கம் போல்। இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய செலக்கொட்டிஸ் இருக்குது, சின்ன சின்னதாக ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இது வந்து நல்ல ஈவெண்ட்டாக அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுங்கள்। ஆக்சுவலாக இந்த சர்வர் மட்டும் இல்லை, எல்லா சர்வரோட இன்ஃபர்மேஷன் இதை பற்றி இருக்குது, அது கம்ப்ளீட்டாக பாருங்கள் எந்த சர்வர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்। எனக்கு கேட்டால் நம்ம சர்வர் கொஞ்சம் பெஸ்ட்டு மாதிரி தான் தோணுது, பட் உங்கள் கமெண்ட் நம்மளுக்கு தேவை இல்லையா। ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லலை இல்லையா, சாம்ராயோட ஸ்கின்னு, அந்த மாஸ்க்கு மட்டும், அந்த சர்வரில் ஃப்ரீயாக கொடுத்த சர்வர் இது। அந்த சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கட்டானா ஸ்கின் வந்துட்டு ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்கானுங்க। ஆக்சுவலாக லெவல் 1 ஐடி தான், பட் அதுலேயே இருக்குது எனக்கு। ஸோ இந்த கட்டானா ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்மனெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ எத்தனை ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 10 ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்। ஸோ 99 × 10னா இதுவும் 1K டைமண்ட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்। பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஜெண்டரி எமோட்ஸ் உள்ளே இருக்குது, ஈவன் டீ எமோட்டு, மணி எமோட்டு, கார் எமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் எமோட்டு, பைரட் ஃப்ளாக் எமோட்டு, அது மாதிரி ஹார்ட் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெஜெண்டரி எமோட்ஸும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்। அதுவும் இல்லாமல் இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனுக்கான ஈவெண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் வந்து இப்போ நம்ம வந்துட்டு வீல்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பேன் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது। பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 7 டோக்கன் தராங்க, ஸோ 7 டேஸ்க்கு 14 டோக்கன். ஸோ ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கூட நம்ம ஃப்ரீயாக எடுக்க முடியாது. இதோட கிரேட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து அவைலபிள் இல்லை, கொஞ்சம் மோசமான விஷயம் தான். பட் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 7 டோக்கனையும் 7 டேஸ் எடுத்து நம்ம 7/7/49 ஒரு டோக்கன் வாங்கிக்கலாம், சாரி ஒரு பேன் வாங்கிக்கலாம். பட் இது மாதிரி ட்விஸ்டான ஈவெண்ட் கூட வச்சா கூட நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ இன்னொரு சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து விட்டுருக்கானுங்க. என்ன விட்டுருக்கானுங்க அப்படின்னா அந்த லெஜெண்டரி ஸ்வாட், அந்த கட்டானாவோட பார்ட்டின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட் வந்து விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக இது நம்ம சர்வர் மட்டும் இல்லை, எல்லா சர்வர்லையும் விட்டுருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய சர்வர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இன்குபேட்டர் வவுச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவின் ஈவெண்ட்டே நிறைய சர்வர் ஓடாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் சர்வர் வரும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதோட டூலக்ஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி அது ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நினச்சேன், பட் அது ட்ரெஸ்ஸு கிடையாது. டேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரோட பவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேரக்டரோட பண்டில் அல்ட்ரா டிலக்ஸ் பண்டில் வந்து கொடுக்குறாங்க. இதில் லெவல் 4 கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, ஸோ அவுட்ஃபிட் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இந்த கேரக்டர் இன்னும் லான்ச் ஆகலை, கேரக்டர் லான்ச் ஆகலை, பட் ஆனால் அந்த பண்டிலோட அவுட்ஃபிட் மட்டும் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி டேஷ் லான்ச் ஆகாத மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு சொல்லலையும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டானாவோட பார்ட்டி எமோட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் எமோட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின்லாம் கொடுக்குறாங்க. பட் இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா 5 ஸ்பின்னு சுற்றினா தான் பர்மனெண்ட் அடிக்கும், ஒரு ஸ்பின்னு 200 டைமண்ட். ஸோ 1000 டைமண்ட்ஸ் இங்கே சுற்றி ஆகணும். இருக்கிறதுலே சீப்பாக அந்த கட்டானா வாங்குற ஒரே சர்வர் நம்ம சர்வர் மட்டும் தான். இதில் கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் கெட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய எமௌண்ட்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ வேறு சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 wheeler ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 100 டைமண்ட் ரிச்சஸ் பண்ண ஒரு கட்டானா, ஸோ கட்டானான்னு சொல்கிற மாதிரி பராங் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாகி எமௌண்ட்டு, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. நல்ல விஷயம் தான். பட் நாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் வேலை காட்டிட்டானுங்க. எது மாதிரி விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த எல்லாத்தையுமே கட்டானா கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி ஓன் பண்ண கட்டானாவே திருப்பி இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஈவெண்ட் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இன்கேஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிக் ஈவெண்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா பம்ப்கின் வச்சு டிக் பண்ணி எடுக்கணும். ஸோ கிஃப்ட்ஸ் கிடைக்கும். அதில் மேஜிக் கியூப் இருக்குது, பம்ப்கின் பண்டில் இருக்குது, நிறைய இருக்குது. ஈவன் எம் டென் கூட இருக்குது. நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து ரூக்கியோட பெட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூக்கி பெட் 1 டைமண்ட் டாப்பில் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, ஸோ இந்த 1 டைமண்ட் எலைட் பாஸ், ஸோ இந்த ஈவெண்ட் 1 டைமண்ட் எலைட் பாஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பட் இப்போ நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் வரப்போகிறது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் 11.2. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ என்ன இருக்க போகுது, அதில் ஏதாச்சும் எலைட் பாஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட் தான். அந்த சோகமான விஷயத்தை நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ 50-50 சான்சஸ் தான். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த ரீசனால் தான் இந்த எலைட் பாஸோட ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கானுங்க. ஒரு சில ரோவில் பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின்னே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பூயா டேக்கு. ஸோ அந்த டோக்கன் மாதிரி கலெக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ சங்கச்சங்க கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆலாக் ஃபார்ம் இருக்குது, நாளைக்கு மார்னிங் ரிசல்ட் இருக்குது. ஸோ மறக்காம வேறு ஃபோன்லேயே ஃபில்அப் பண்ணுங்கள். சடப்பாவே பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட். Ta-da!